நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. தொடர்ந்து நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கான ரீசன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். என்னால் இப்போ டியூட்டோரியல் வீடியோ பண்ணுறதுக்குண்டான நேரம் கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீ கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரீ கண்டென்ட்டெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் வந்து எல்லோரும் விரும்புகிறீங்க. ஏன்னா வந்து அதுதான் எடுத்து ஆல்பத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது இந்த ஃப்ரேமு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஏதாவது தேவையில்லாத ஒரு ஆக்ஷனை கொடுத்து அது வந்து உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போகிறத விட நீங்கள் உங்களோட ஆல்பத்தை கிரியேட் பண்ணுறது மாதிரி இல்லை ஏதாவது லேமினேஷன் பண்ணுற மாதிரி அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வரிசையில் இப்போ கொடுக்க போகிறதும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஃப்ரேம் தான், ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய வீடியோ, நிறைய ஃபைல்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 21 ஃபைல்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. இந்த 21 ஃபைல்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. எல்லா விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 21 ஃபைல்ஸ் இருக்குது. இந்த 21 ஃபைல்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ரேமு அப்புறம் நம்ம ஃபோட்டோ வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது பார்த்திங்கன்னா அது மாதிரி கிடையாது. நீங்கள் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எதாவது எடுக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா, லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி, ஸ்வீட்ஸு, மைசூர் பாக்கு அந்த மாதிரி நிறைய எடுக்கிறீங்கன்னா அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுட்டு கம்பெனி நேம் வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இந்த ஃப்ரேமும். ஓகேங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான். ஓகேங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு எனக்கு சாம்பிள் கிடையாது, அதனால் இதை வைக்கல. இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் 5 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த 6 ஃபோட்டோ வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் சிங்கிள் ஃபோட்டோ வைக்கிறது. இதுவும் பார்த்திங்கன்னா சுற்றி நிறையா ஃபோட்டோ வைக்கலாம், சென்ட்ரல் ஒரு ஃபோட்டோ வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமு, இது ஒரு ஃப்ரேமு, இது மாதிரியான ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரேமு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ வரும், இதில் ஒரு ஃபோட்டோ வரும், இது மாதிரி நிறையா ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே ஃபோட்டோ தான். இப்போ வந்து ஆல்பத்தில் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த குரூப் ஃபோட்டோ நீங்கள் வைக்கிற மாதிரி ஒரு ஆஃப் ஷீட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆஃப் ஷீட்டுக்கு இந்த ஷீட்டை நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொலாஜ் எஃபெக்ட். என்கிட்ட நிறைய குட்டி குட்டி ஃபோட்டோ இருக்குது, அந்த எல்லாத்தையும் நான் க்ரியேட் பண்ணி ஒரு கொலாஜ் எஃபெக்ட் வைக்கணும். அந்த கொலாஜ் எஃபெக்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி இதை தூக்கி உங்கள் ஆல்பத்தில் ஷீட்டில் ஒரு ஆஃப் ஷீட் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி குரூப் ஃபோட்டோ வைக்கலாம். ஓகேங்களா, எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரேம் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ சாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். இதுவரையிலும் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, டெம்ப்ளேட் 10 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 10 ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆல் இமேஜஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மொத்தம் நீங்கள் 6 இமேஜ் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதனால் தேவையான 6 இமேஜ் எடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl+A, Ctrl+C, W அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுறேன். இமேஜ் 1 இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் ஃபுல்லாக இந்த ஃபோட்டோவை என்லார்ஜ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஃபோட்டோ உள்ளே வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ ஏதாவது கண்ணுக்குன்னு ஏதாவது மறையுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அதை ரீசைஸ் பண்ணுங்க. சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போயுமே பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் அடிபடுது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கி ரைட்டில் தள்ளணும். ஓகேங்களா, மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் 2 அதில் இருக்கிற அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அடுத்தது அடுத்த ஃபோட்டோ அடுத்த ஃபோல்டருக்கு போங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ரீசைஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது இதே மாதிரி அடுத்த ஃபோட்டோ. ஓகேங்களா? எல்லா ஃப்ரேமையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கொலாஜ் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கு, அதுவும் வித்தியாசமான ஒரு ஃப்ரேமோட. ஓகேங்களா? இந்த கண்ணு கட் ஆகிறதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கண்ணு கட் ஆகுதுன்னா மறுபடியும் நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் அப்படி லைட்டாக மூவ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி இதில் இருக்கிற இந்த 8 ஃப்ரேமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே மாதிரியான அதில் இருக்கிற மற்ற ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 21 ஃப்ரேம் இதுக்குள்ளே இருக்குது. இந்த 21 ஃப்ரேம்லேயும் உங்களுக்கு தேவையான மாதிரியான ஃபோட்டோஸ் இதுக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் உங்கள் ஆல்பத்துலையோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க்லையோ இதெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த ஃப்ரேம்லாம் வச்சிங்கன்னா நிறைய குட்டி 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 ஃபோட்டோ நிறைய வச்சுட்டு நீங்கள் எடுத்து உங்களோட கம்பெனி லோகோவோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இதில் போட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.